உங்களுக்கு புரிய அளவில் ரொம்ப தெளிவாக நான் போட்டுட்ருக்கோம். அதை நீங்கள் பார்த்து பயன்படுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறைகள் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, வச்சுக்கணும். அப்புறம் வந்து டாக்டர்லேருந்து இப்படியே நரம்பு வந்து அப்படியே இந்த நரம்பு மண்டலங்கள் அப்படியே வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கும். கை தூ வணக்கம். குமரி மின்னச்சிலம்பிலிருந்து மின்னச்சிலராசன். வர்ம முறைகள் பார்த்துட்ருக்கீங்க, தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க. இடைக்கிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் மாறும், கொஞ்சம் அடிமுறையும் சிலி சாதம் போட்டுட்ருக்கோம், அதையும் பாருங்கள். அது பார்த்தா தான் உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பண்ண முடியும். இதே மட்டும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கைமுறைகள் காரியங்கள் வந்து கரெக்டாக வராது. அதுக்காக அப்பப்போ நம்ம வந்து ஒன்று ரெண்டு பாயிண்ட்களை நம்ம போட்டுட்ருக்கோம். தற்காப்புங்கிற முறையில் எப்படி அடித்தா நம்ம எப்படி பண்ணலாம், அந்த இடத்துல இப்படி பண்ணலாம். அப்போ அந்த முறைகள் நம்ம படிச்சிட்டோம்னா நமக்கு வர்மம் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக இதை பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக அதை போட்டிருக்காரு, இதை பார்க்க மாட்டேன் அப்படின்னா வந்து அது இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். கைகள்லாம் ஓடி ஓடி வரும். இதை மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கைமுறைகள்லாம் கரெக்டாக வராது. அதுக்காக நாங்கள் முறைக்கு நம்ம இடைக்கு முறைக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், பார்த்து பயன்படுங்க. உங்களுக்கு புரிய அளவில் ரொம்ப தெளிவாக நான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் பார்த்து பயன்படுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறைகள் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து பரும முறைகள் செய்யும்போது நமக்கு இடங்கள் நிறைய இடங்களில் வந்து உடம்புக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய இடங்கள் இருக்குது, படுவர்மம், தொடுவர்மம், தட்டு வர்மம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதில் வந்து நம்ம எப்படி செய்முறையை செய்கிறோங்கிறது தான் இதில் வந்து காட்டிகிட்ருக்கோம். நீங்கள் பாருங்கள், பார்த்து பயன்படுங்க. பாருங்க, வாங்க. இல்லைங்க, ஆப்போசிட் நில்லு. பாருங்கள், இப்போ நம்மளை ஒருத்தர் ஆள் அடிக்கிறாருன்னு வைங்களேன், அடிக்கிறார் எதிரி நம்மளை அடித்தாச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி தான் நிற்போம். நம்ம எங்கேயே போக வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே தான் நிற்கிறோம். அவர் அங்கே நிற்கிறார், கை எட்டால் அடிங்க, பாருங்க வந்துடும். இந்த கேப்பில் தான் நம்ம நிற்கும், இறங்கி போக வேண்டாம். அதுக்காக பின்னாடி இறங்கி போக வேண்டாம், முன்னாடி போக வேண்டாம். கரெக்டாக நின்ட்டா போதும், கரெக்டாக பாருங்கள், பண்ணுங்கள். அவ்வளோதான், சரியா பண்ணுங்கள், அவ்வளோதான் பண்ணுங்கள். அப்போ இங்கே பிடிக்கலாம், இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ பாயிண்ட் பாருங்கள், கவனிங்க, அவ்வளோதான். பாருங்கள், இதில் இருந்து நல்ல கவனிங்க. இதில் இருந்து மூன்று விரல், இதிலேருந்து நாலு விரல் சொல்லுவாங்க, மூணு விரல், சரியா கரெக்டாக இருக்கும். ஓகேவா, கவனிங்க, சரியா. இதை நம்ம வந்து அதிகமாக ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா உட்கார்ந்து ஆகணும், வேறு வழியே கிடையாது. நம்ம காலத்தோட்டு தான் கும்பிடணும், என்னை விடுங்கன்னு சொல்லணும், சொன்னால் தான் நம்ம வந்து விடுவோம். அந்தளவுக்கு ஒரு அர்த்தமான ஒரு பாயிண்ட்டு. அது எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள், கவனிங்க, பண்ணுங்கள். அப்போது கரெக்டாக விரல் வந்துச்சு, சரியா அப்படி கேச்சு பண்ணுங்கள். அப்போ இந்த செய்ய வேண்டிய முறையை சொல்லி தந்துடுறேன், பண்ணுங்கள். நீங்கள் இப்போ இப்படி பிடிக்கக்கூடாது, அடிங்க, இப்படி பிடிக்கக்கூடாது. இப்படி பிடிச்சா அந்த பாயிண்ட் எடுக்க முடியாது. பண்ணி இந்த விரலை இங்கே தான் பார்த்துருக்கணும், நேர் நோக்கி தான் இருக்கும், இங்கே பார்த்து தான் இருக்கும், பண்ணுங்கள். அப்படி தான் இருக்கும், பண்ணுங்கள், அப்படி தான் இருக்கும், பண்ணு. அப்போ தான் நமக்கு வந்து இங்கே வந்துட்டோம், இங்கே பிரச்சனை இல்லை, இந்த விரலை இங்கே எடுத்துக்கலாம், சரியா. இங்கே இருந்தால் இங்கே எடுத்துக்கலாம், கவனிங்க, கரெக்டாக இருக்க அளவு அளவு. இப்போ பாருங்கள், உட்கார் வர பாருங்கள், சரியா. ரொம்ப டேஞ்சராக பாயிண்ட்டு, நரம்பு இருக்கு இல்லையா, நரம்பு வந்து கோச்சி பிடிக்கும், கோச்சி இழுத்து இழுத்து வச்சுவிடும். நரம்பு வந்து இழுத்து வச்சுவிடும், கை வந்து வேலை செய்ய முடியாது. வேலை செய்ய முடியாத அளவுக்கு, கைக்கு உணர்வு இல்லாத அளவுக்கு ஒரு டேஞ்சரான பாயிண்ட்டு. இதை வந்து அடிக்கிறவன வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணுற விஷயம் இது, இந்த மாதிரி விஷயங்கள். அது அடிமுறை நம்ம ஏன் அடிக்கடி போடுறோம்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யணும்னா கொஞ்சம் அடிமுறைகள்லாம் படித்தா தான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த கை முறைகள்லாம் வரும். அதுக்காக தான் பண்ணிக்கிட்டுருக்கோம். இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, பண்ணுங்கள். அப்படி முடிஞ்சு இருந்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. ரொம்ப டேஞ்சரான பாயிண்ட்டு, நான் ரொம்ப அழுத்தலை, உங்களுடைய இடத்த மட்டும்தான் காட்டுறேன், அது புரிஞ்சுடுது, சரியா. இது ரொம்ப டேஞ்சரான பாயிண்ட்டு, எல்லாமே டேஞ்சர் தான், ஆனால் இது கொஞ்சம் கையை வந்து கோச்சி பிடிச்சி வச்சுக்கிடும். அப்புறம் வந்து
இந்த இடத்துலேருந்து இப்படியே நரம்பு வந்து அப்படியே இந்த நரம்பு மண்டலங்கள் அப்படியே வந்து ஒர்க் ஆகாது, ஒர்க் ஆகாமல் இருக்கும். கை தூக்குனா இருக்கும், கை குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரியா, அப்படி ஒரு டேஞ்சராக பயன் உடனே நம்ம வந்து அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகும். ட்ரீட்மெண்ட்னால் தடை விட்டு அதை எண்ணெய் போட்டு கரெக்ட் பண்ணிடணும். சரியா, ரொம்ப ஆபத்தான விஷயங்கள். இதை பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுக்காக உங்களுக்கு புரியும்படியாக ரொம்ப தெள்ளத்தெளிவாக போட்டுகிட்டு இருக்கோம், அதை நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள். மேலே எங்களுக்கு ஆதரவு தாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.